இப்போ நம்ம ப்ளஸ் டூ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லோட மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் ஒன்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூ கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் டூ வீடியோஸில் ஒன்லேருந்து டென் வரையும் பார்த்தோம். இது தேர்ட் வீடியோ. ஸோ இதில் நம்ம பார்ப்போம். இப்போ குஷன் என்ன அப்படின்னா, இட் ஏடி இன்டி ஏ இன்வர்ஸ் இஸ் எ சிமெட்ரிக், தென் ஏ ஸ்கொயர் வேல்யூ அப்படி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ டிரான்ஸ்போர்ஸும் ஏ இன்வர்ஸும் அதனுடைய ப்ராடக்ட் வந்து என்னவாக இருக்குது, சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் சிமெட்ரிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சிமெட்ரி அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போர்ஸ், ரைட். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா ஏடி. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், ஏடி ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொஸ்டினோ அதே தான், சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படின்னா, செகண்ட் வந்து ஃபஸ்ட் வரணும். ஸோ ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போர்ஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இது ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம நம்மளோட வசதிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா வேல்யூஸ் வந்து ஈக்குவல். இது வந்து என்ன அடிச்சு ஏ. அப்போ இது ஏ டிரான்ஸ்போர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்றது கிடைச்சிடும், சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரீ அண்டு ப்ரீ மல்டிப்ளை அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை அப்படின்னு பண்ண போகிறோம். எப்படின்னா, முன்னாடி ஏ டிரான்ஸ்போர்ஸாலையும் சரிங்களா, பின்னாடி ஏஆலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ரைட். அப்போது இங்கே ஏடி, இங்கே ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஏ இன்வர்ஸ் வெளியே ஏ. அதாவது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ டிரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இன்டு ஏ அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போது இது ஏ பவர் டிரான்ஸ்போர்ஸ். நம்ம இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம். பிகாஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே. அப்போ இதை நடுவே ஏடி ஏ ஏ ஸ்கொயர். இங்கே அதே போல் ஏ பவர் டி இன்டு ஏ பவர் டி, ஐ மீன் ஏ டிரான்ஸ்போர்ஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போர்ஸ், இது ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதனோட வேல்யூ வந்து ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர். இங்கே என்ன அடிச்சு ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ஸ்னா, ஏ டிரான்ஸ்போர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ. ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போர்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி. அடுத்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இஃப் ஏ இஸ் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சச் தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 3 -2 -1, தென் ஏ பவர் டிரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஸ்டின்லேயே இருக்குது, அதனால் 5 3 -2 -1 இதனுடைய டிரான்ஸ்போர்ஸ் எடுக்கிறோம். ஸோ ரோஸை காலம்ஸாக மாற்ற நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் 5 -2 -3 -1. இது ஆப்ஷன் வந்து டி என்று கரெக்ட் ஆன்சர். மின்ன தவறுதலாக எழுதிட்டேன், பட் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/5 4/5 x 3/5 அண்ட் ஏ பவர் டிரான்ஸ்போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன்றதை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏ டிரான்ஸ்போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இதை நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ஷார்ட்கட்டை போட போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், டிட்டர்மினன்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஏ டிரான்ஸ்போர்ஸ்க்கு டிட்டர்மினன்ட், இங்கே வந்து ஏ இன்வர்ஸ்க்கு டிட்டர்மினன்ட். ஏ டிரான்ஸ்போர்ஸ்னாலும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனாலும் ஒன்று தான், ஆனால் இது என்ன ஆகிடும்னா 1/determinant ஆஃப் ஏ. ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் இங்கே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணுங்க டயகோனல்ஸை, 9/25 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4x/5. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே 9/25 -4x/5 இந்த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 ஸ்கொயர் நம்பர்ஸ் இதுக்காக எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 9/25 -4x/5 இஸ் ஈக்குவல் டு +r - 1 அப்படின்னு நம்மளுக்கு கான்செப்ட் வரும். இந்த கேஸில் நான் +1 நான் எடுத்துக்க போகிறேன். 9/25
நான் உள்ளே கொண்டு வரும்போது ப்ளஸ் ஒன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இஸ் ஈக்குவல் டு 4x டிவைட் பை ஃபைவ்னு ஒன்று கேஸ் வரும். இன்னொரு கேஸ் வந்து 9 டிவைட் பை 25 ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 4x டிவைட் பை ஃபைவ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 டிவைட் பை 25 சாரி மைனஸ் 16 டிவைட் பை 25 இஸ் ஈக்குவல் டு 4x டிவைட் பை ஃபைவ் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 டிவைட் பை ஃபைவ் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 34 இன்டூ 4 டிவைட் பை 5 டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது நம்ம ஆப்ஷனில் இல்லை, அதனால இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆப்ஷன் ஏவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் ஐடியா, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 டான் தீட்டா பை 2 மைனஸ் டான் தீட்டா பை 2 1 அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஐ 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் ஐ 2 அப்படின்னு சொன்னால் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக அது ஏ இன்வர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். அப்போ நம்ம பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டா போதுமானது. ஸோ நமக்கு தெரியும் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் 1 டிவைட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏனா இங்கே என்ன ஆயிடுச்சு 1 1 7 1 இந்த டயகோனல் பண்ணும்போது ப்ளஸ் என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டான் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை 2 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஏ, அட்ஜாயின்ட் ஏன்னா இன்டர்சேஞ்ச் த டயகோனல்ஸ். இந்த டயகனல்ஸ் சிம்பிள்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேன் டீடா பை 2 இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ளஸ் டேன் டீடா பை 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டிவைட் பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை 2 இன்ட்டு 1 மைனஸ் டேன் டீட்டா பை 2 இங்கே டேன் டீட்டா பை 2 இங்கே 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வாட் காசு ஸ்கொயர் டீட்டா பை 2 1 பை சீக்கன் ஸ்கொயர்னா காசு ஸ்கொயர். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது வந்து ஏ டிரான்ஸ்போஸாக நான் விடுதலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து பி அப்படின்றது தான் இதுக்கு சரியான விடை. அதுக்கடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கே 00 கே தென் கே வேல்யூ கண்டுபிடி சொல்கிறாங்க. ஏக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு இது ஒரு ரிசல்ட்டு. என்ன ரிசல்ட் அப்படின்னு ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ 2 அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். 2 பை 2 இல்லாமல் ஐ 2 3 பை 3 ஆனால் ஐ 3 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ எடுத்தால் போதுமானது. ஸோ இங்கே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் கொட்டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் கொட்டீட்டா அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ காஸ் கொட்டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் கொட்டீட்டா அப்படின்னு சொன்னால் நம்ம வேல்யூ வந்து என்னன்னு தெரியும் 1. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ 2 அப்படின்போது இது கே 00 கே அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ 1 ஐ 2 போது 1 0 0 1 அப்படின்னு சொல்லி. அப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா கே இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு தேவையான ஆப்ஷன் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.